ஏலக்காய் பல வகைகளில் இயற்கை மருந்தாக பயன்படுகிறது. ஏலக்காய் விதையில் புரதச்சத்து, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்பு சத்து, சோடியம், விட்டமின்கள் ஏ, பி, சி அடங்கியுள்ளன. மேலும் இவை பித்தம் அகற்றி நரம்பு தளர்ச்சியை நீக்கி வலுப்படுத்தும் தன்மையுடையது. இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையின் அளவையும் கட்டுப்படுத்தும். ஆஸ்துமா நோயாளிகளுக்கும் ஏற்றது. சுவாச கோளாறுகளை போக்கும் சக்தியும் ஏலக்காய்க்கு உள்ளது. வாகனங்களில் பயணிக்கும் போது தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் போன்றவை ஏற்படுபவர்கள் இரண்டு ஏலக்காயை வாயில் போட்டு மென்று கொண்டிருந்தால் இந்த தொல்லை ஏதும் ஏற்படாது. ஏலக்காய் வாய் சுகாதாரத்திற்கும் வாய் ஆரோக்கியத்திற்கும் ஏற்றது. பல்வலி, ஈறுகளில் ஏற்படும் வீக்கத்தை கட்டுப்படுத்தலாம். சுயங்கம், சிக்லட், சாக்லேட் என எதையாவது வாயில் போட்டு அசை போடுவதால் எந்த பலனும் இல்லை. அதற்கு பதிலாக ஏலக்காயை வாயில் போட்டு மென்று சாப்பிடுவது நல்லது. ஜலதோஷம், இருமல், தொடர்ச்சியான தும்மலால் அவதிப்படுபவர்கள் ஏலக்காய் கஷாயம் பருக வேண்டும். ஏலக்காயில் தயாரிக்கப்படும் எண்ணெய் சரும நலனுக்கு ஏற்றது. குழந்தைகளுக்கு மசாஜ் செய்யும் எண்ணெயில் சிறிதளவு கலந்தும் பயன்படுத்தலாம். அஜீரணத்தால் அவதிப்படுபவர்கள் ஏலக்காயை மிளகுடன் சேர்த்து நெய்யில் வறுத்து பொடி செய்து சாப்பிடலாம். ஏலக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். பசியே ஏற்படுவதில்லை, சாப்பிட பிடிக்கவில்லை என்று கூறுபவர்கள் தினமும் ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்றால் பசி எடுக்கும், ஜீரண உறுப்புகள் சீராக இயங்கும். நெஞ்சில் சளி கட்டி கொண்டு மூச்சுவிட சிரமப்படுபவர்களும் சளியால் இருமல் வந்து அடிக்கடி இருமி வயிற்று வலி வந்தவர்களுக்கும் கூட ஏலக்காய் நல்ல மருந்தாக அமையும். ஏலப்பொடியுடன் மிளகு பொடி சேர்த்து சிறிது துளசி சாறில் சேர்த்து குடித்தால் கடும் கபம் இலகி வெளிப்பட்டு நலம் உண்டாகும். பக்க விளைவு இல்லாத இயற்கை மருந்து இது. ஏலக்காய் தூள், டீ தூள் இரண்டையும் சேர்த்து டீ தயாரித்து அத்துடன் தேன் சேர்த்து தினமும் இருவேளை பருகி வர நரம்புகள் வலுப்படும். தேனுடன் ஏலக்காய் தூள் கலந்து சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி நீங்கும். நரம்புகள் நன்கு இயங்கும், வலிமையடையும். அன்னாசி பழச்சாருடன் ஏலக்காய் தூள் சேர்த்து பருகி வர சிறுநீரக கோளாறுகள் குணமாகும், நீர்க்கடுப்பும் நீங்கும். சுக்கு, ஏலக்காய், கிராம்பு இவைகளுடன் சிறிது நீர் தெளித்து மைய அரைத்து சூடாக்கி கை கால் மூட்டுகளின் மீது பூசி வர மூட்டு வலி குணமாகும், ஆரம்ப நிலை வாதம் நீங்கும். ஏலப்பொடி, சீரகப்பொடி, மல்லிப்பொடி இவைகளுடன் சிறிது கருப்பட்டி பொடித்திட்டு கலந்து ஒரு நெல்லிக்காய் அளவு வீதம் காலை மாலை தின்று வர பித்த கிருகிருப்பு மாறும். செவ்வாழை பழத்துடன் சிறிது ஏலக்காய் தூள் சேர்த்து சாப்பிட்டால் மாதவிடாய் கோளாறுகள் ஒழுங்குபடும். வெள்ளத்தை பொடித்து நீரில் கலந்து அத்துடன் எலுமிச்சை சாறு, ஏலக்காய் தூள் சேர்த்து பானத்தை பருகினால் கோடை தாகம் நீங்கும், உடல் குளிர்ச்சியடையும், சோர்வு மாறி புத்துணர்ச்சி ஏற்படும்.